ஒரே ஒரு இலக்கு தான் சார், 2026 அண்ணனை கோட்டையில் உட்கார வைக்கணும். அது ஒன்று மட்டும்தான் எங்களோட இலக்கு, வேறு எந்த இலக்கும் கிடையாது. நாங்கள் வந்து தளபதி கூட ஓடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தளபதி அறிவிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் எங்களோட ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் லிமிடேஷன் சொல்ல முடியாது. அண்ணன் அறிவிக்கிற வரைக்கும் தான் ஓரளவுக்கு இருந்தது, அண்ணன் அறிவிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். தமிழகம் நம்ம ஆள போகிறோம். வெற்றின்றது தளபதி பேர் விஜய்னாவே வெற்றி தான், அதில் வெற்றி கழகன்றது வச்சு தானே ஆகணும். அதுதான் வெற்றி கழகன்றது நல்ல கேட்சியான ஒரு பேர், நாங்கள் எதிர்பார்த்தது தான். இன்னைக்கு ரேஞ்சுக்கே அவர் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணணும்னு நினச்சா அவர் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை விட்டு வராது பார்த்தீங்களா. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எங்கள் தலைவனுக்கு என்ன சொல்கிறது, நம்ம பிறந்ததோட இன்னைக்கு அவர் அறிவிச்சனால தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், சந்தோஷமான நாள். உங்களுக்கே தெரியும், விலையிலா விருந்தகம், விழியகம், குருதீகம், ரொட்டிப்பால் திட்டம், பயிலகம், நூலகம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாமே மக்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் நம்மளால் முடிஞ்சதை வந்து தளபதி அண்ணா சொல்கிறாரு நம்ம செய்கிறோம் அப்படின்னு வந்து அண்ணன் அரசியலுக்கு வரும்போது மக்களுக்கு இதுக்கப்புறமா வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். வரும் 26 தளபதி வெற்றி தான். அனுஜ் SHG ஸ்கிராச் ரீடைல்ஸ், நோ மோர் ஸ்கிராச், நோ மோர் டென்ஷன். ஆனால் இவங்களால் வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சிருவார்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எதிர்பாராத விதமாக திடீர்னு வந்து கட்சி பேரையும் அறிவிச்சிட்டாங்க, டெல்லியிலையும் பதிவு பண்ணிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான், ஆனால் அது இன்றைக்கி நடந்ததுன்னும் போது எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. என்ன சொல்கிறது, நம்ம பிறந்ததோட இன்றைக்கி அவர் அறிவிச்ச நாள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், சந்தோஷமான நாள். நீங்கள் வந்து ஒரு ரசிகராக இல்லாமல் தளபதிக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசியல்வாதியாக அவர் வந்து ஆல்ரெடி தளபதினாவே ஒன்லி சோசியல் ஒர்க் தான் எப்பயுமே சரி. என்ன சொல்கிறது, தளபதிக்கு வந்து எப்பயுமே வந்து நல்ல விஷயங்கள் பண்ணணுன்றதை வந்து எப்பயுமே எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவரும் வந்து எங்களுக்கு என்ன பண்ணமோ பண்ணுருவார். அதனால் வந்து தளபதினாவே, தளபதியோட பர்த்டே வந்து இந்த வருஷம் 50, ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 8 இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நட்பணி எழுச்சி நாள்னு ஒன்று அறிவித்தோம். இது தளபதி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது. இன்றைக்கி வந்து தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு போது அந்த நட்பணி எழுச்சி நாளை வந்து 50, தளபதியோட 50 நட்பணி எழுச்சி நாளாக மாற்றணும். ஏன்னா அவர் ஒன்லி சோசியல் ஆக்டிவிட்டி, அவர் சுற்றி இருக்கிற நாங்கள் அவரோட தம்பிகள் எல்லாருமே மக்கள் இயக்க பணி மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், விலையிலா விருந்தகம், விழியகம், குருதீகம், ரொட்டிப்பால் திட்டம், பயிலகம், நூலகம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாமே மக்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் நம்மளால் முடிஞ்சதை வந்து தளபதி அண்ணா சொல்கிறாரு நம்ம செய்கிறோம் அப்படின்னு வந்து அண்ணன் அரசியலுக்கு வரும்போது மக்களுக்கு இதுக்கப்புறமா வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, தளபதி இது பண்ணால் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? எங்களோட ஒரே ஒரு இலக்கு தான் சார், 2026 அண்ணனை கோட்டையில் உட்கார வைக்கணும். அது ஒன்று மட்டும்தான் எங்களோட இலக்கு, வேறு எந்த இலக்கும் கிடையாது. நாங்கள் வந்து தளபதி கூட ஓடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தளபதி அறிவிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் எங்களோட ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து நாங்கள் வந்து இதுதான் லிமிடேஷன் சொல்ல முடியாது. அண்ணன் அறிவிக்கிற வரைக்கும் தான் ஓரளவுக்கு இருந்தது, அண்ணன் அறிவிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். என்ன தான் தளபதி வந்து அரசியலுக்கு வந்தாலுமே அவரோட வந்து குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், டிக்கெட் கிடைக்காம முதல்ல அலையிறதுக்கெலாம் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது. தளபதி எப்படா ஸ்க்ரீனில் பார்ப்போன்னு சொல்லிட்டு இருப்போம், ஆனால் அதுமே மிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க? ஸ்க்ரீனில் மிஸ் ஆகும், ஆனால் நட்சத்திரம் எல்லாருக்குமே இப்போ ஈஸியாக பார்த்துருவாங்களே. அண்ணன் இதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துக்கும் ஒருவர் போகல, அந்த ஒரு விஷயம். இப்போ அண்ணனை வந்து திரையில் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ லைவ்லேயே அண்ணன் பார்ப்பாங்கள்ல, அந்த ஒரு விஷயம் நடக்கல. ஆனால் அது ஒரு மிஸ் தான். ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரேஞ்சுக்கு அவரோட சம்பளம் நான் ஒட்டுமொத்த மீடியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுட்டு வராருன்னா அவருக்கு இதோட துணிவு வேறு என்ன வேணும்? ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு அவர் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணணும்னு நினச்சா அவர் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை விட்டு வராரு பார்த்தீங்களா. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்கள் தலைவனுக்கு. வெற்றி கழகம், இந்த பேர் எப்படின்னு இருக்குது? தமிழகம் நம்ம ஆள போகிறோம். வெற்றின்றது தளபதி பேர் விஜய்னாவே வெற்றி தான், அதில் வெற்றி கழகன்றது வச்சு தானே ஆகணும். அதுதான் வெற்றி கழகன்றது நல்ல கேட்சியான ஒரு பேர், நாங்கள் எதிர்பார்த்தது தான். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். இது வரைக்கும் யாரும் இந்த ஒரே ஒரு கான்செப்டில் யோசித்து அந்த பேர் நினச்சிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து வெற்றின்னா உங்களுக்கே தெரியும், தளபதினாவே வெற்றி தான். அதனால் தமிழக அரசியலில் இதுக்கப்புறம் அவருக்கு வெற்றி தான். அதாவது அரசல் புரசலாக கசிஞ்ச நியூஸ் என்ன அப்படின்னா வந்து தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த பேர் உங்களுக்கு எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது? இல்லை சார், தமிழக முன்னேற்ற கழகம் அது மீடியாவுக்கு தான் நீங்கள் தான் பேசுனீங்க, ஓகேங்களா? அதான் கசிஞ்ச தகவல் தான். ஆனால் எங்களுக்கு தெரியும் இது தமிழக முன்னேற்ற கழகம் இல்லை அப்படின்றது எங்களுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் கேட்சிட்டா இந்த பேர் வரும்ன்றது எங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ அறிவிச்சவங்க தளபதி அறிவிச்சோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகன்றது இதுக்கப்புறம் இதோட பேர் வேறு என்ன வேணும், வெற்றி தளபதினாவே. அதனால் வரும் 26 தளபதி வெற்றி தான். அதாவது 2026 தளபதி வந்து அரசியலுக்கு வர மாதிரி இருந்துச்சு, கோட் திரைப்படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ திடீர்னு இவ்வளோ அவசரமாக அறிவிக்க என்னென்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு அவசரம்லாம் இல்லை சார், இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, இன்னும் நம்மளுக்கு இந்த 2 வருஷமே நம்மளுக்கு பத்தாது, ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது, ஓகேங்களா?
ஏன்னா மக்களை சந்திக்கணும், மக்களை வந்து தளபதியும் பார்க்கணும், நாங்களும் போயிட்டு மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்கணும், இவ்வளோ இதுக்கு என்ன எதுக்கு குரல் கொடுத்தாங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் வந்து மக்களுக்கோசம் இறங்கி நிற்கணும் அப்படின்னும் போது நம்ம இப்போ ஆரம்பித்தா இதுவே கொஞ்சம் தாமதம் தான் அப்படின்றதான் சொல்லலாம். ஏன்னா இன்னும் 2 ஆண்டு காலங்கள் இருக்குது. இந்த 2 ஆண்டு காலங்களில் நம்மளோட கட்சியோட பேரோ சின்னமோ இல்லை நம்ம தளபதியை பற்றி ஒவ்வொரு தெருவுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த 2 ஆண்டு காலம் வந்து ரொம்ப குறைவு தான் நான் நினைக்கிறேன். வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தளபதி, தளபதி, தளபதி. அண்ணா இவ்வளோ வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சிருவார்னு சொல்லிட்டு இப்போ வந்து எதிர்பாராத விதமாக திடீர்னு வந்து கட்சி பேரையும் அறிவிச்சிட்டாங்க, டெல்லியிலையும் பதிவு பண்ணிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான், ஆனால் அது இன்றைக்கி நடந்துன்னும் போது எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. என்ன சொல்கிறது, நம்ம பிறந்ததோடு இன்றைக்கி அவர் அறிவிச்ச நாள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், சந்தோஷமான நாள். நீங்கள் வந்து ஒரு ரசிகராக இல்லாமல் தளபதிக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அரசியல்வாதியாக? அவர் வந்து ஆல்ரெடி தளபதினாவே ஒன்லி சோசியல் ஒர்க்கு தான் எப்பயுமே சரி. என்ன சொல்கிறது, தளபதிக்கு வந்து எப்பயுமே வந்து நல்ல விஷயங்கள் பண்ணணுன்றதை வந்து எப்பயுமே எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவரும் வந்து எங்களுக்கு என்ன பண்ணமோ பண்ணுவார். அதனால் வந்து தளபதினாவே, தளபதியோட பர்த்டே வந்து இந்த வருஷம் 50, ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நட்பணி எழுச்சி நாள்னு ஒன்று அறிவித்தோம். இது தளபதி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது. இன்றைக்கி வந்து தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னும் போது அந்த நட்பணி எழுச்சி நாளில் வந்து 50, தளபதியோட 50 நட்பணி எழுச்சி நாளாக மாத்திரம். ஏன்னா அவர் ஒன்லி சோசியல் ஆக்டிவிட்டி, அவர் சுற்றி இருக்கிற நாங்கள் அவரோட தம்பிகள் எல்லாருமே மக்கள் இயக்க பணி மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், விலையில்லா விருந்தகம், விழியகம், குருதீகம், ரொட்டிபால் திட்டம், பயிலகம், நூலகம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாமே மக்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் நம்மளால் முடிஞ்சதை வந்து தளபதி அண்ணா சொல்கிறாரு நம்ம செய்கிறோம் அப்படின்னு வந்து அண்ணன் அரசியலுக்கு வரும்போது மக்களுக்கு இதுக்கப்புறமா வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க தளபதி இது பண்ணால் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறீங்க? எங்களோட ஒரே ஒரு இலக்கு தான் சார், 2026 அண்ணனை கோட்டையில் உட்கார வைக்கணும். அது ஒன்று மட்டும்தான் எங்களோட இலக்கு, வேறு எந்த இலக்கும் கிடையாது. நாங்கள் வந்து தளபதி கூட ஓடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தளபதி அறிவிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் எங்களோட ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து நாங்கள் வந்து இதுதான் லிமிட்டேஷன் சொல்ல முடியாது. அண்ணன் அறிவிக்கிற வரைக்கும் தான் ஓரளவுக்கு இருந்தது, அண்ணன் அறிவிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். என்ன தான் தளபதி வந்து அரசியலுக்கு வந்தாலுமே அவரோட வந்து குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், டிக்கெட் கிடைக்காம முதல்ல அலையிறதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது. தளபதி எப்படா ஸ்க்ரீனில் பார்ப்போம்னு சொல்லிட்டு இருப்போம், ஆனால் அது இன்னுமே மிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்க்ரீனில் மிஸ் ஆகும், ஆனால் நட்சத்திரம் எல்லாருக்குமே இப்போ ஈஸியாக பார்த்துருவாங்களே. அண்ணன் இதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு போகல, அந்த ஒரு விஷயம். இப்போ அண்ணனை வந்து திரையில் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, இப்போ லைவ்லேயே அண்ணன் பார்ப்பாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் நடக்கல. ஆனால் அது ஒரு மிஸ் தான். ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரேஞ்சுக்கு அவரோட சம்பளம் நான் ஒட்டுமொத்த மீடியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுட்டு வராருன்னா அவருக்கு இதோட துணிவு வேறு என்ன வேணும்? ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு அவர் வந்து வருஷத்துக்கு 2 படம் பண்ணணும்னு நினச்சா அவர் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை விட்டு வராரு பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்கள் தலைவனுக்கு. அனுஜ் SHG ஸ்கிராட்ச் ரீடைல்ஸ், நோ மோர் ஸ்கிராட்ச், நோ மோர் டென்ஷன்.